Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பானவர்களே, முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கையை பிடித்து, முஆதே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்களை விரும்புகின்றேன் என்று கூறிவிட்டு, முஆதே, ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பிறகும் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று ஓதுவதை விடாமல் இருப்பதற்கு நான் உங்களுக்கு வசியத் செய்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபு தாவூதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இப்படியாக முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த அந்த வசியாவை நானும் நீங்களும் எடுத்து நடப்போம். ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பிறகும் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்ற இந்த துஆவை ஓதி இந்த ஹதீஸுக்கு அமல் செய்த நன்மையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த அழகான வழிமுறையை எடுத்து நடந்த நன்மையையும் பெற்றுக்கொள்வோம். வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா என்னையும் உங்களையும் இந்த அமலை தொடர்ந்து செய்வதற்கு கடைசி வரையில் செய்வதற்கு தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.